கொஞ்சம் பேர் பசியோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். உண்டி உண்டி முடிந்திருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும், ஏன்னா இப்பதான் ஒரு நம்ம விழா முடித்து உடனே தொடங்கறதுனால. எனவே என்ன சாப்பிட்டுருப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. தமிழ் இளஞ்சிறகுகள் அறக்கட்டளை, இந்த அறக்கட்டளை தொடர்பாக இப்போ நம்மளுடைய மாணவர்கள், அது சுர்ஜித் அவங்க வந்து நம்மளுடைய மாணாக்கராக இருந்த வழியாக தான் எங்களுக்கு அவரை வந்து தெரிய வந்தது. அவன் வந்து ஒரு இளம் வயதிலேயே வந்து இவ்வளவு துருதுருப்பா இவ்வளவு செய்யணும், சாதனையாளர் நாங்க என்ன சாதிச்சோன்றது இப்ப எங்களுக்கு திரும்பி பார்த்தாதான் எனக்கு தெரியுது என்ன நாங்க சாதிச்சோம் என்னன்னு தெரியல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அமைப்பா, இந்த மாதிரி ஒரு மாணவ சமுதாயத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினைச்சோம். இயக்குனர் ஐயா கிட்ட சொல்லும் போது அவங்க உடனே நம்ம இங்க பண்ணிக்கலாமே, ஏன்னா அவங்களுக்கு வந்து மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஊக்கமா இருக்கணும் அப்படிங்கறது அவருடைய மெயின் முதல் செய்து அதனால் நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து நிறைவேற்றனால அந்த மாணவருக்கு நம்ம செய்வோம். எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அவர் வந்து தந்தி டிவில வேலை பண்றாரு. எனக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப சந்தோஷமா போச்சு, ஓஹோ நமக்கு வந்து ஒரு ஒரு நம்மளுடைய ஒரு ஆள் கிடைச்சிட்டாரு, நமக்கு ஒரு நிருபர், நம்மளுடைய செய்திகள்லாம் போடுறதுக்கு ஒரு நிருபர். இன்னொரு நிருபர் இருக்காரு, பாலசுப்ரமணியம் வந்து தந்தி டிவி தினத்தந்தியில ஒர்க் பண்ற பாலசுப்ரமணியம் இருக்காரு. இருந்தாலும் இன்னொரு நிருபரும் இன்னொருத்தர் நமக்கு கிடைச்சிட்டாரு அப்படின்ட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா கல்வெட்டு செய்திகள் இன்னைக்கு நல்லா வந்தா கூட முன்னாடி எல்லாம் நாங்க கல்வெட்டு செய்திகளை கொடுத்தா யாரும் வந்து போடுறதுக்கு ஆள் இருக்காது, போடவே மாட்டாங்க. நாங்க போய் ரெண்டு மூணு முறை பார்த்து பார்த்து கொடுப்போம், ஆனா இன்னைக்கு எங்களை தேடி தேடி வந்து கேக்குறாங்க கல்வெட்டு செய்திகள் தான் கொடுங்க கொடுங்கன்னு டெய்லி ஒரு போன் வந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த சிறு இந்த தமிழ் இளைஞர்கள் அறக்கட்டளை சார்பாக வரவேற்புரை வந்ததுக்கு என்பதற்கு நான் நன்றி என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ முன்னிலை வகிக்கும் மாண்புமிகு அறிவுக்குமார் செயலாளர் அவர்களையும், இயக்குனர் ஐயா கோ விஜயராகவன் ஐயா அவர்களையும் வரவேற்பதில் நான் வந்து பெருமைப்படுகிறேன். அதுக்கப்புறம் திரு க குழந்தைவளன் ஐயா அவர்கள், திரு ஈரா பூங்குன்றன் ஐயா அவர்கள், திரு ஜானகி மேடம் அவர்கள், திரு கோ சுர்ஜித் அவர்களை வந்து நான் வரவேற்பை பெறுவேன். மீதியும் இங்க தூத்துக்குடியிலேருந்துலாம் கூட வந்திருக்காங்க நிறைய பேரு. இந்த வந்துள்ள அனைவருக்கும் முதற்கு என்னோட வணக்கத்தையும் வரவேற்பையும் நான் வந்து தெரிவித்துக்கிறேன். ஏன்னா இந்த கொஞ்சம் விழா வந்து விரைவில் முடிப்போம்ன்ற ஒரு நோக்கில் தான் நம் சீக்கிரமா சுருக்கமாக என்னுடைய உரை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம். தொழிற்கல முதல்வதாக ஒரு படிப்பு ஆரம்பிச்சாங்க கல்வெட்டியல் தொழில் முதலமைச்சர். அதுக்கு போறவங்க நாங்க எட்டு பேர் ஒரு பெரிய மேசை, இந்த மேசை சுத்த எட்டு ரூபா இருப்பாங்க, அவங்க எப்ப பார்த்தாலும் இருப்பாங்க. என்னென்ன தெரியுமோ ஆசிரியர் என்றால் எப்படி இருக்கணுமோ வெளிநாட்டு You see, these are my students. They are fond of interest in art and archaeology. Please say a few words about the experience in the field of archaeology. That's what I told them. So, everyone said that. They said that. அப்படி போல நான் ஒண்ணு செய்யறேன், பட்டத்தை கொடுத்துட்டோம்னா இவங்க என்ன செய்வாங்களே, எங்களுடைய ஆசை என்ன, நானும் போகணும்னா ஓய்வு போட்டு கிட்ட பதினெட்டு ஆண்டு ஆயிடுச்சு. இருந்தாலும் ஏன் வரேன்னு சொன்னோம்னா, ஏதேனும் இந்த என்னுடைய தமிழ் குமாரத்தை செய்ய வேண்டும், இதுக்கு தமிழ் குமாரத்துக்கு ஒரு எழுச்சி கொடுக்க வேணும், யாருமே கத்து கொடுத்தோம்னா ஒரு நூத்துக்கு தேராதா தேராதா தேடினால் அவர்களுடைய பழைய தமிழுக்கு குணம் மாட்டாங்க வந்திருக்கோம். அந்த வகையில சிந்தனை சொல்றது என்ன சொல்றது தெரியல, ஏனென்றால் நாம் வந்திருக்கோம், இன்றைக்கு கல்வி முறையே இல்லை. நான் இப்போ எங்க சொல்றேன், கல்வி முறை இல்லை, நாம் யாரும் படிக்க கற்கவில்லை, படித்துக் கொண்டிருக்கிறோம், படித்து பாடுறோம் போயிடுச்சு.
ஆகாச உத்தியந்த எழுத்துப்பட்டு உணர்ந்தால் நாங்கள் எழுப்புவோம், அதாவது மேன்மை அடைவோம் என்பதை சொல்லித்தான். பெரிய சிந்தனை ஒன்றும் கிடையாது, நிறைய வந்து மறுபடியும் சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றது ரொம்ப சிறப்பாக ஒன்றும் இல்லை, ஏன்னா சொற்கு நேரானதால சொற்க முடிச்சுக்கிறேன். ஆகவே இது நம்முடைய வாழ்க்கை என்பது பயனுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நீ யார் என்பதை பின்னாருக்கு யாராவது பார்க்கணும், அதுக்கு நாம் எதிரே செய்து போகணும், அடிப்படையில் நம்ம எதை செய்கிறோம் அந்த வகையில் நானும் வந்து செஞ்சிருக்கேன். அதான் வணக்கம். கூடுதலாவே நம்ம பற்றி அறிமுகம் வந்தோம்னா நம்ம நல்ல கவிஞர் நினைக்கிறேன். என்ன நல்ல கவி எடுக்கணும்னா அற்புதம். அதெல்லாம் இல்லை, என்னை பத்தி சொன்னாலும் ஒரு நன்றியை தனிப்பட்ட முறையில சொல்லிட்டு நல்ல பெயர் தமிழ் இளம் சிறகுகள் அறக்கட்டளை 2017 தொடங்கி நல்ல ஒரு நோக்கத்துக்கோடு நடத்தப்படுகிற இந்த நிகழ்வின் முன்னிலை குறிப்பை வைத்துக் கொண்டிருக்கிற தம்பி மானமிகுமா ஹரிக்குமார் அவர்கள. இப்போ நாங்கள்லாம் முனையர் முனையர்னு போடுறோம், பாருங்க மானமிகு தமிழனுக்கே உரியது. செயலாளராக இருக்கிற கும்படி புள்ளியில இருந்து அறக்கட்டளை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிற தம்பி அவர்களை வரவேற்புறை ரொம்ப சுருக்கமாக இவங்க பேச ஆரம்பிச்சவங்க எல்லாமே சுருக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா முதல் கூறுறது தானே, ஊர்ல முதல் ஏர் போனா அது பிறகு எல்லா ஏரும் ஒழுங்கா போகணும். அது அது அரசு பணின்றதுதான் ரொம்ப அழகாவே செய்யறாங்க. சீக்கிரம் பிடிங்கப்பா சீக்கிரம் பிடிங்கப்பான்னு வாங்க. அம்மையார் அவர்களை அண்ணன் சிந்தனை உரையாற்றி நல்ல செய்திகளை நச்சுன்னு சொல்லிட்டு அமர்ந்திருக்கிற அண்ணன் குழந்தைவரன் அவர்களை, உரையாற்ற இருக்கின்ற அண்ணன் பூங்குண்டன் அவர்களை, சிறப்புரையாற்ற இருக்கின்ற சாணகி அவர்களை, நன்றி உரையாற்ற இருக்கின்ற சுருதி இசை ஆழன் அவர்களை, விருது பெற வருகை தந்திருக்கின்ற பங்கையம் அம்மையார் அவர்களை, செந்தமிழரசு விசயலட்சுமி அவர்களை, பத்மாவதி அவர்களை, அம்மா வசந்தி அவர்களை, அண்ணன் பூங்குண்ணன் அவர்களை, அண்ணன் குழந்தைவரன் அவர்களை, தமிழர் விருது பெறும் திருவாளர்கள் முத்துலட்சுமி ஆளுநர் அவர்களை, ஜானகி அவர்களை, ஷிஜு அவர்களை, தே அரி அகில நல்ல விருது, இதெல்லாம் குச்சிக்கொடை விருதுன்றது நீங்க தொடங்கிதான் நாங்கள் அறிகிறோம். பல பேர் செய்தியை பாராட்டு போடுவாங்க, நான் விருதுன்னு கொடுக்குற முதல் நிகழ்வாக இது இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதே போல ஏபிசி மகாலட்சுமி மகளிர் கல்லூரி மாணவர்களை ஊக்குவிக்கிற சிறந்த கல்வி நிறுவன வரிசையில அவர்களுக்கு தந்திருக்கிறீர்கள். பல்வேறு தரப்பட்ட சிந்தனைகள் அடங்கிய பெருமக்களுக்கு நீங்கள் தருகிற விருது. அவர்களுக்கு அண்ணன் சொன்னது போல, அண்ணன் குழந்தை வேளாண்மன் சொன்னதை போல, ஒரு ஒரு உற்சாகத்தையும் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது. அறக்கட்டளைகள் பல பேர் தொடங்குறாங்க, இங்க பல விதமான நோக்கத்திற்காக தொடங்குகிறார்கள். ஆனால் சிறந்த அறிஞர்களை கண்டறிந்து அவர்களுடைய பணியை பாராட்டுகிற இந்த பணி என்பது ஒரு அற்புதமான பணி. இந்த இளம் வயதிலேயே இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் இருக்கிறது, அதுவே உங்களை வருங்காலத்தில் மிகப்பெரிய இந்த சமூகத்துக்கு வழிகாட்டுகிற தலைவனாக உங்களை அது உயர்த்தும் என்பதில் எந்த விதமான மாறுபாடு கிடையாது. எப்பவுமே பாராட்டணுங்க, என்ன பொறுத்தல பாராட்டணும். பல பேரு நல்லா இருக்காங்க கோச்சு கூடாது, இங்க அலுவலர் இருக்கான் உயர் அலுவலர் அம்மாவுக்கு தெரியும், கடுமையாக உழைப்பேன். ஒரு வார்த்தை பாருங்க என்னன்னு கேட்டா அவன் செம்பளத்துக்கு செய்யறான்னுவான். செம்பளத்துக்கு செய்யறது வேற, ஈடுபாடு செய்யறது வேற. ஆனா நான் அரசு என்ன ஊதியத்துக்குன்னு ஆயிடுச்சு, ஊதியத்துக்கு உழைக்கிற போது கூட உங்க வரையறை தான் காலை 10:05 அதோட போகணும், அதுதான் ஊதியத்துக்கு உழைக்கிறது. இல்ல அரசு பணி என்பது 24 மணி நேரம் அது வேற. ஆனால் ஊதியத்திற்காக உழைத்தாலும் கூட உழைக்கிற நோக்கம் முழுமையாக நிறைவேறணும். உழைக்கிறான்னு அவனை கூப்பிட்டு மேலே ஒரு பாராட்டணும், பாராட்டவே மாட்டான், ஏன் பேசவே மாட்டானுவான். அப்படியே அவன் பாக்குற பார்வை பார்த்தா இவன் என்ன வெள்ளக்காரன், மீண்டும் திரும்பி நம்ம அவன் வழியில வந்தா மாதிரி இருப்பான். நம்ம இவனுக்கு கீழே கிழக்கந்திய கும்பனின் கீழே அடிபட்டு உதப்பட்டு இருந்த நம்ம அடிமையா இருப்போம். எப்படி நடக்குன்னா, அரசுல உயர் அலுவலர்கள் அண்டை தேசத்திலிருந்து வந்து போனானே அயலவன் ஆங்கிலேய, அதுக்கு கீழே இந்திய 1947 முன்னால இருக்கிற இந்திய, இப்படிதான் நீங்க நடந்துட்டு இருக்கு. பல கூட்டங்கள் சொல்றதுதான், எவன் ஒரு பணி நீங்களும் பண்ணினும் அலுவலக உதவியாளரும் பணியாளர் தான், ஆட்சி பணியாளரும் பணியாளர் தான். என்ன வித்தியாசம், ஊதிய வித்தியாசம். அது கூட இப்ப என்ன பண்றீங்க, அந்த தரச்சம்பளம்னு வந்துச்சு, அதுலதான் வித்தியாசமா போறீங்க நீங்க. ஆனா இவன் இல்லைன்னா நம்ம இல்லை, நீங்க இல்லைன்னு உணரணும். பல கூட்டங்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றும் அது கவலையும் கிடையாது. ஏன்னா கீழே இருக்கிற கடைக்கால் வந்து நிமிர்ந்து நின்றால்தான் நீ கோபுரத்தையே கட்ட முடியும். அந்த மாதிரி உழைப்புகளை இந்த தமிழ் சமூகத்துக்காக உழைத்தவர்களை எல்லாம் நீங்கள் கண்டறிந்து விருது தருவது என்பது, அதுவும் இந்த இளம் வயதுல இடத்துல தொலைபேசியில மட்டும்தான் பேசினார் அவர், நான் ஏன் விருது தர போறோம்னு, எனக்கு எதுக்கே விருதுன்னு கேட்டேன்.
இல்ல எல்லாருக்கும் தரணும் போது சரி அதையும் வாங்கி அப்புறம் வேற யாரு என்ன கொடுத்துட்டு போறாரு அப்படின்னு ரொம்ப அற்புதமான செய்தி. இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் அறக்கட்டளையுடைய நோக்கம் இந்த ஒரு நோக்கமாக இருந்து தமிழ் சமூகத்துக்காகவும் இந்த சமூகம் மேம்பாடு அடைவதற்காகவும் உழைத்துக் கொண்டிருப்பதை பாராட்டுகிற நோக்கம் இருக்கிறதே உன்னதமான நோக்கம். அந்த வகையில் நீங்க இந்த கல்வெட்டியல் தொல்லியல் படிக்கிறப்போ மாணவர் என்பது இப்பதான் நான் தொலைபேசியில் எனக்கு சரியா தெரியல, அப்புறம் அம்மா காலில் சொன்னாங்க. ஆக நல்ல ஒரு நோக்கத்தோடு இருக்கிற இந்த அறக்கட்டளை மேலும் 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 வளர வேண்டும். இந்த அறக்கட்டளை நோக்கமா இன்னமும் கூட வைக்கலாம். இனிமேல் நீங்க அந்த ஊர் பகுதியில் இருக்கீங்க, கும்படி குண்டி பகுதிகளை இந்த வட்டார பகுதியில் நடத்தும் பொழுது இந்த தமிழில் பெயர் வைப்பதற்கு நீங்க வந்து அதெல்லாம் நீங்க சொல்லணும். அப்புறம் இறைவனை வணங்கும் போது தமிழ் வழிபாடுகளை வலியுறுத்தணும். ஏன்னா இந்த ரெண்டுத்துலயும் நம்ம கை வைக்கலன்னா அப்புறம் நீங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு நமக்கு தெரியாது. அண்ணன் சொன்னாங்க காலையில தமிழ்நாட்டுல மாத்திரம்தான் தமிழன் தமிழ்ல பேர் வைக்க மாட்டான், உத்தரப்பிரதேசக்காரன் பேரு, இன்னும் சொல்ல போனா தேவிலால் பஜன்லால் எல்லா லாலும் வரப்போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல போனீங்கன்னா. இவன் எதுக்கு வைக்கிறானே தெரியாம பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் சொல்லணும். தமிழன் மட்டும்தான் அவன் இனத்தினுடைய பெயரை விடுத்து வேறு பெயரை நீங்க வச்சுட்டு இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஒரே மாநிலம், மிக சிறந்த மாநிலம் ஒண்ணு. இன்னைக்கு நிர்வாகத்துல அது வேற, ஆனா அதே போல வேற பெயரை வைக்கிறது இல்லை. மீண்டும் அவரவர் தாய்மொழி அவரவருக்கு உயர்ந்தது இல்லை, மாறுபாடே இல்லை. காக்கைக்கு தங்குஞ்சு பொங்குஞ்சு அதுல தமிழ் தாய்மொழியாக கொண்டனுக்கணும். அது இவனுக்கே தெரியல, இவன் எதுக்கு பெயர் வைக்கிறான் ஏன் பெயர் வைக்கிறான்னே தெரியல. அதையெல்லாம் நீங்க விழிப்புணர்வாக கொண்டு வரணும். தமிழ் வளர்ச்சி துறையில இருக்கிற வலைதளத்துல ஏறக்குறைய 1.5 லட்சம் தமிழ் பெயர்கள் அடங்கியது நாங்க தரவேற்றம் செஞ்சிருக்கோம். இதையெல்லாம் நீங்க கொண்டு போகணும். அதே போல நம்ம விஐடி வேந்தர் கூட ஒரு புத்தகம் போட்டிருக்காரு நிறைய. இது இது கொஞ்சம் போனீங்கன்னா, ஏன்னா நம்ம சொல் என்பது எதை சொல்லுகிறோமோ அதை எண்ணியார் எண்ணியாங்க இது பண்ண தெய்வ முறை புலவன், எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறும். அது கண்ணபுரான் சொன்னாங்கன்னா வள்ளுவன் சொன்னான்னா எல்லாம் ஒண்ணுதானே, ஒரே அறநெறி. அது போல பெயரை கூப்பிடும் போதே ஒரு உற்சாகம் வரணும். இப்ப கந்தன் கூப்பிட்டா எனக்கு எம்பெருமான் திருச்செந்தூர்ல ஓடி வரான், திருத்தலந்த ஓடி வரான், சுவாமி மலை விட 6 பேரை எவனும் கூப்பிடும் தெரியாது. நீ அவனையே வேற மாதிரியாப்பா வேற மாதிரியாப்பா அவனுடைய பெயரை மாத்தி புரியாத பெயரை அவனுக்கு கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன நடக்கும், எவனும் அவன் பாட்டு அவன் போவான், நம்ம பாட்டு நம்ம போனோம், பேரே தெரியாது. அது போல இப்ப அந்த சூழலை ஜனங்கடத்துல சொல்லணும். இந்த அறக்கட்டளை நோக்கமா இருக்கணும். பெயரை வைத்தல், பெயர் சூட்டல், அது போல இறை வழிபாடுகளை தமிழ்ல போய் கேளுங்கன்னு சொல்லணும். பல பேர் நம்மளுக்கு போற, நான் வெளிப்படையா சொல்றேன், இன்னைக்கு கிறித்துவம் வளர்ந்ததுக்கு காரணமே தமிழ் தான், இஸ்லாமியம் அதிகமா வளர்ந்ததுக்கு காரணமே தமிழ் தான். அவனுக்கு தெரிஞ்ச மொழியில பேசுறதுனால அவன் போட்டு மண்டிட்டு வணங்குறான். உன் பாவம் இன்னைக்கு முடிஞ்சிச்சுனாவே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் தானே, இறங்குகிறது நான் இறங்கி போச்சு அப்படி முடிஞ்சு. கையேந்தங்கள் இறைவன் உனக்கு தருவான். அல்லாஹ் உலகத்துல மிக பெரியவன் சொன்னவன் என்ன நினைக்கிறது, அல்லாஹ் இவனும் ஒன்னா ஆவறேன், நான் கோயிலுக்கு போனா நான் என்ன ஆவறேன் எனக்கே தெரியாது. தள்ளு தள்ளு ஜர்க்கோன்றான், சில இடத்த ஓடுன்றேன், சில இடத்த ஏன்னா கேட்கணும் ஐயா, நம்ம கேட்கணும். என்ன கேட்கணும் ஐயா, அந்த ஆண்டவன் உள்ள இருக்கானே அவன் பேர் என்ன, அவன் பேரை சொல்லு, அவன் பேர் மேல ஒரு அர்ச்சனை சொல்லு. நம்ம ஏற்கனவே வந்து ஏறக்குறைய 18-19 பெரு பெருந்தெய்வங்களுக்கு நம்ம வந்து ஐயா தமிழ் குடிமக்கள் காலத்துல வந்து இது போட்டிருக்கோம், போற்றிகள் போட்டிருக்கோம். அது போற்றிய படி 18, அப்புறம் ஐயா 18 108 அதெல்லாம் போட்டிருக்கோம். படி நம்ம கேட்கவே போனோம். இது கோயிலுக்கு போறதே ஒரு கடமையா போலும், கடமையாவே கருதுறது இல்லையா கோயிலுக்கு போறதே, போயிட்டு வந்துட்டோம் கதையா. அதெல்லாம் நீங்க அந்த இளைஞர்களுக்கு கொண்டு செல்லணும். ஆக தமிழும் சார்ந்து தமிழ் இனமும் வளரணும்னா அந்த மொழி வளரணும். மொழி இல்லாமல் எந்த இனமும் உலகத்தில் வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. அந்த பணியை இந்த அறக்கட்டளை நடத்தி முடிக்க வேண்டும். இந்த அறக்கட்டளை மனமார்ந்த வாழ்த்தையும் தெரிவித்து விருது பெற வருகை தந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நிறுவனத்தில் வைத்து நிகழ்ச்சி நடத்துவதே எங்களுக்கு கிடைத்த ஒரு நல்வாய்ப்பு என்று சொல்லி, நீங்களும் வாழுங்கள், உங்கள் நம் சமூகமும் வாழ பல்வேறு கோட்பாடுகளை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறே வருகின்றன. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற பார்வையாளர்கள் பல்வேறு இடங்களில் இருந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்கே வருகை புரிந்த உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் விருதினை பெறுவதற்காக இங்கே வருகை தெரிந்திருக்கின்ற இயக்குனர் உட்பட நமது தொல்லியல் அறிஞர்கள் பேராசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தமிழ் இளஞ்சிறகுகள் அறக்கட்டளையை உருவாக்கிய நமது கோ சுஜித் இசையாளன் அவர்கள் மிகவும் போற்றுதலுக்குரியவர். இங்கே 2019 முதற்கொண்டு தொல்லியல் பட்டய வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தொல்லியல் பட்டய வகுப்பு எப்பொழுது விளம்பரம் கொடுத்தோமே
அந்த விளம்பரத்தின் தொடக்கத்திலிருந்து இன்று வரை அம்மா அம்மா என்று பல்வேறு அழைப்புகள். அவர் வந்து எங்களோட மாணவர். இப்ப இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள்ல இதுவும் ஒண்ணு. இந்த தொல்லியல் பட்டய படிப்புல நல் ஆசிரியர்கள் வந்து நல் மாணாக்கரை உருவாக்கி இருக்கிறாங்கன்றதுக்கு இது ஒரு சான்று. ஏன்னா இன்னைக்குதான் வந்து நிறைவு விழா, இந்த ஒரு ஆண்டு பட்டய படிப்போட நிறைவு விழா முற்பகல்ல நடந்துச்சு. இதை வந்து மெய்ப்பிக்கும் அதாவது சிறந்த ஆசிரியர்களால சிறந்த மாணவர்களை உருவாக்கி இருக்கோம் அப்படின்ற ஒரு சான்றுக்காக இப்ப பிற்பகல்ல வந்து நல்லாசிரியர் விருதையும் இப்ப பல்வேறு கல்லூரி பல்கலைக்கழகங்கள்ல இருக்க ஆசிரியர்களுக்கு வந்து விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த விதத்துல வந்து தமிழ் இளஞ்சர்கள் அறக்கட்டளை நிறுவனர்களுக்கும் அவங்களோட குழுவுக்கும் முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து நாலு புலங்கள் இருக்கு. ஐயா வந்ததுக்கு பின்னாடி, ஐயா வந்து இயக்குநராக வந்ததுக்கு பின்னாடி பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆசிரியர்களுக்கே வந்து வெளியில அதாவது பல நாடுகளுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். அந்த சூழல்ல ஆசிரியர்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்று தரவுகள் திரட்டுவது மட்டுமல்லாம இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து வெளிநாடு சென்று தரவுகள் திரட்டுறதுக்கு அரசிடமிருந்து 40 லட்சம் ஒரு ஆண்டுக்கு வந்து 40 லட்சம் வந்து நிதி வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த குளிரூட்டப்பட்ட அறையில இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு அவங்க தான் காரணம். இந்த மாதிரி வந்து புலங்கள் சார்ந்து அறிவு சார்ந்து திட்டங்கள், பல வகையான திட்டங்களை அரசிடமிருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு ஐயா சொன்னது மாதிரி நிறைய வந்து 10 to 5, 5, 45 வரைக்குமே வந்து இவர் பணிபுரிகிறவர் அல்ல. எப்பொழுது இங்க வந்து அலுவலகத்துல அந்த அழைப்பு சொன்னால் நான் வந்து அங்க கூட்டத்துல இருக்கேன், தலைமைச் செயலகத்துல இருக்கேன், இந்த கூட்டத்துல இருக்கேன் அப்படின்னு வந்து அங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தொடர்பு கொள்ளாதீங்க, தொந்தரவு கொடுக்காதீங்க அப்படின்வாங்க. அப்ப அந்த மணிக்குள்ளதான் பணிபுரியணும் அப்படின்ற ஒரு நிலை இல்லாம எங்க உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துக்காக பல்வேறு பணிகளையும் பல்வேறு சிரத்தை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒரு நிகழ்ச்சி தான் வந்து நம்ம தொழில் வந்து கல்வெட்டு பட்டய படிப்பு. அந்த விதத்துல வந்து இன்னைக்கு உண்மையாவே வந்து ரொம்ப மகிழ்ச்சியான நிறைவான நாள் நிறைவு விழா இந்த கல்வெட்டுக்குரிய ஒரு பயிற்சி நிறைவு விழா. அங்கிருந்து அந்த மாணவர்களும் இங்க வருகை தந்திருக்கிறாங்க. ஏன்னா சுஜித் உண்மையாவே உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. ஏன்னா நல் மாணாக்கர் தான் எங்க ஆசிரியர்கள் உருவாக்கி இருக்காங்க. இப்போ எனக்கும் வந்து விருது கொடுக்குறாங்க, அதற்காக நான் சொல்லல, அதற்காக நான் சொல்லல. என்ன அப்படின்னா வந்து வசந்தி அம்மா கிட்ட வந்து ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம பூங்குன்றன் ஐயாவும் குழந்தை வெள்ளன் ஐயாவும் வந்து தொல்லியல்ல பல்வேறு பணிகளை வந்து முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. ஆனா வந்து அரசு கிட்ட வந்து அவங்க போய் கேட்கவே இல்லை. இப்ப முன்பகல் நடந்த நிகழ்வுல வந்து நம்ம இயக்குநர் ஐயா சொன்னாங்க, எல்லாம் வருவாங்க பேசுவாங்க, ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க, எங்களுக்கு வந்து விருது கொடுங்க அப்படின்னு. இந்த வயதிலே வந்து தமிழுக்காக அவங்க வந்து தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா எங்கேயும் போய் எங்களுக்கு விருது கொடுங்கன்னு விண்ணப்பிக்கவே இல்லை. ஐயாவே ஆச்சரியப்பட்டாங்க, நிஜமா வந்து அவங்க விண்ணப்பிக்கலையாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம அவங்க வந்து தமிழ் வளர்ச்சிக்காக வந்து தொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் தேடி அவங்களுக்கு வந்து விருது வாங்குறாங்க அப்படின்னா வந்து உண்மையா வந்து மகிழ்ச்சியா இருக்கு. அவங்களோட வசந்தி அம்மாவோட எண்ணம் வந்து இன்னைக்கு நிறைவேறி இருக்குது. அந்த விதத்துல வந்து சுர்ஜித்துக்கு நன்றி சொல்லணும். இந்த சுர்ஜித் மாணவரை வந்து எங்களுக்கு வழங்குறதுக்காக இயக்குனர் அவர்களுக்கு மிகவும் நன்றியை சொல்லி கூறிக்கொள்கிறேன். மேலும் இங்கே வரிய புரிந்த உங்களது அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஆய கலைகள் 64 இழைய உணர்விக்கும் என் அம்மை, தூய உரு பொழிந்து போல்வாள் என் உள்ளத்தின் உள்ளே இருப்பள், இங்கு வாராது இட வெண்டாமரைக்கன்று நின்பரம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாதுகளோ, சகமேலும் வழி துண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகள் கரும்பே சகல கலாமல்லியே. அன்னை தமிழுக்கும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய அருமைமிகு சான்றோர் பெருமக்களுக்கும் தமிழ் வளர்க்கும் மிகவும் மிகப்பெரும் தமிழ் அறிஞர்களுக்கும் தொழில் துறை சார்ந்த மிகப்பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும், இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், துறை தலைவியார் அவர்களுக்கும், இங்கே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய வசந்தி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இங்கே சுர்ஜித்
இசையாளன். இசையாளன் இசை என்றால் புகழ், அந்த புகழுக்கே உரியவர் அவர். எங்களை எப்பொழுது முதலில் கண்டார? 2017 எங்களை கண்டு ஒரு கல்லூரியிலே, பொறியியல் கல்லூரியிலே, எங்கள் ஊரிலே இருக்கிற பொறியியல் கல்லூரியிலே அவர் பயின்று கொண்டிருந்த காலத்திலே நாங்கள் தமிழ் அந்த வகுப்புகள் நடத்தி கொண்டிருந்தோம். அங்கே எங்களுக்கு பயிற்சி வகுப்புகள் நடந்தது. நாங்கள் பயிற்சிக்கு பேசுவதற்காக பங்கேற்பாளர்களாக வந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள், தமிழ் ஆசிரியர்கள் கூடத்தில் நானும் பேசுவதற்காக பட்டிமன்ற பேச்சாளர் என்ற முறையிலே சென்றிருந்தேன். அப்பொழுது இசையாளனை சந்தித்தோம். நானும் குரல் பங்கையம் அம்மா அவர்களும் சந்தித்தோம். அவர் இருவரிடமும் நாங்கள் ஈன்றெடுக்காத மகவாக அவர் ஒட்டி கொண்டார். எங்கள் இருவரையும் சுற்றி சுற்றி, அம்மா உங்களிடம் நிறைய திறமைகள் இருக்கிறது, ஏன் நீங்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டுமே என்று சொல்வதற்காக ஒருவேளை வந்து இந்த 2 ஆண்டுகளும் எண்ணிக்கொண்டே இருந்திருப்பார் போல இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு இருவரையும் எப்படியாவது ஒரு அவர்களுக்கு நல்ல விருது வழங்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்திருப்பாரா எனவோ தெரியவில்லை. அதனால் உடனே அடிக்கடி எங்களுடன் அலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மகன் இசையாளன், சுஜித் என்பதை விட்டுவிட்டு நாங்கள் இசை ஆளன் என்றேதான் சொல்கிறோம். இசையை ஆள பிறந்தவன், புகழுக்காக பிறந்தவன், அதனால் அவ்வாறு நாங்கள் சொல்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா எனக்கு இன்னும் அறிமுகம் ஏதும் சொல்லவில்லை. இருந்தால் நானே ஓரிரு வார்த்தைகள் நானே என்னை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். இதனால் பாட்டு பட்டிமன்றங்களில வந்து பார்த்தீர்கள் என்றால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பட்டிமன்றங்களுக்கு மேலாக பேசியிருக்கிறேன். பட்டிமன்றங்கள், வழக்காடு மன்றங்கள் போன்றவற்றிலே பேசியிருக்கிறேன். இருப்பினும் தமிழாய்ந்து சான்றோர்கள் இருக்கின்ற அவையிலே பேசுவதற்கு சற்று தடுமாற்றம் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏனென்றால் தமிழ் வளர்க்கு விடமனா இங்கே எங்களுடைய பாதம் படுவதற்கே நாங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எண்ணுகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இடம் இது. சென்னையிலும் நாங்கள் பேசுகிறோம் என்று சொன்னால் அதற்கும் நாங்கள் இங்கு ஒரு கொடுப்பினை இருந்திருக்க வேண்டும். இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் என்ற அந்த அறிவிப்பு பலகையை பார்த்த உடனே எங்களுக்கு உள்ளுக்குள்ளே தமிழ் வந்து உள்ளே நுழைந்து கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் செந்தமிழ் அரசு என்று பட்டணங்கள் கொடுத்திருந்தாலும் இவ் உள்ளே வருகின்ற போதுதான் தெரிகிறது, இவர்களை எல்லாம் காணும் போதுதான் தெரிகிறது. நாம் இன்னும் கற்க வேண்டியது பல பல. ஐயா அவர்கள் சொன்ன போல விருதுகள் கொடுத்த பிறகாவது இனிமேலாவது ஏதேனும் செய்யலாம் என்ற எண்ணம் தோன்றும் என்ற எண்ணம் எனக்கும் தருகிறது. 4 புத்தகங்களை எழுதியிருக்கிறேன். ஆனால் அது சங்க இலக்கிய நூல்கள். 5 இருகாப்பியங்கள் இருக்கிற நூல்களை நான் அதுக்கு உரை எழுதியிருக்கிறேன். இன்னும் பட்டிமன்றம் பேசுகிறேன். பழைய திரைப்பட பாடல்கள், பட்டுக்கொடையா, கண்ணதாசனா, வாலியா என்ற அந்த அந்த எல்லைக்குள்ளேயே நாங்கள் இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 1500 திரைப்பட பாடல்களை பாடாமல் பார்க்க பாடக்கூடிய அளவுக்கு திறமையை பெற்றிருக்கிறோம். பிறகு பார்த்தீங்கன்னா கோவை வானொலி நிலையத்திலே ஒரு முறை வினாடி வினா நிகழ்ச்சி நடந்தது. 2001 செப்டம்பர் மாதம் பாரதியாருடைய நினைவு நாளிலே, செப்டம்பர் 11 நிகழ்ந்தது. அதிலே வந்து வினாடி வினா நிகழ்ச்சியில அரை மணி நேரம் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியை, 30 நிமிடம் ஒளிபரப்பாகக்கூடிய நிகழ்ச்சியை 40 நிமிடத்தில் ஒளிப்பதிவை முடித்து விட்டோம். அந்த அளவுக்கு எங்களுடைய மாணவர் வேளாளர் மகளிர் கல்லூரி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஈரோட்டில. அந்த வேளாளர் மகளிர் கல்லூரியிலே தமிழ்துறையில் அப்பொழுதுதான் புதிதாக சேர்ந்த பேராசிரியாக இருந்தேன். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை நடத்தினேன். மேலும் பல்வேறு தமிழுக்காக பல்வேறு உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். எங்கள் பள்ளியில் பயில்கின்ற நான் பள்ளியில் தமிழ் ஆசிரியாக பணியாற்றுகிறேன். அங்கே என்னுடைய மாணவர்கள் அனைவரும் அன்புடன் என்னை தமிழ் அம்மா என்றே அழைப்பார்கள். யாரும் தமிழ் மிஸ் என்று யாரும் என்னை அழைக்க கூடாது. தமிழ் அம்மா என்று சொன்னால் அது நான் மட்டுமே. மற்ற தமிழ் ஆசிரியர்களாம் இருப்பார்கள், அவர்களையெல்லாம் மிஸ் என்று மிஸ் பண்ணுகிறார்கள். ஆனால் என்னை மட்டும் தமிழ் அம்மா என்று உள்ளன்போடு அழைக்கிறார்கள். அதுவே எனக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலாக இருக்கிறது. நான் எந்த பணி சொன்னாலும் என்னுடைய மாணவர்கள் மிகச்சிறப்பாக செய்வார்கள். அது வரைக்கும் என்னுடைய மாணவர்கள் மீது நான் மிகுந்த அன்பு கொண்டவளாக இருக்கிறேன். அம்மா அம்மா என்று அழைக்கின்ற போதுதான் அவர்கள் மேல் நமக்கு மீண்டும் பாசம் அதிகரிக்கிறது. நாம் இயன்றதை கற்றுக் கொடுக்கிறோம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு. இருப்பினும் அதை சொல்லிக் கொடுத்து மாணவர்களை தமிழின் பால் ஈடுபாடு கொள்ள வைக்கிறேன். ஐயா அவர்கள் சொன்னது போல தமிழில் பெயர் வைக்குவதற்கு நான் அவர்களை வலியுறுத்துகிறேன். என்னுடைய குழந்தைகளுக்கும் தமிழ் பெயர் வைக்க முயற்சி செய்து பாலபாரதி என்று தமிழ் பெயர் வைத்திருக்கிறேன். என்னால் முடிந்ததை நானும் செய்கிறேன், பிறருக்கும் செய்ய சொல்கிறேன். இதுவரை என்னுடைய உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம். பழைய பாடல் நல்ல பாட்டு தான்.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தார் நீ உன்னை அறிந்தார் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்ட தோளுடன் அன்ன சீரகினை மெல்ல இட்டு வைத்தேன். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்டு தொகிலுடன் அன்ன சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தானாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. நான் ஆராரோ என்று தானாட்ட இன்னும் ஆராரோ வந்து பாராட்ட. இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவில் தொட்டில் கட்டி வைத்தேன். அதில் பட்ட தூகிலுடன் அன்ன சீரலினை மெல்ல இட்டு வைத்தேன். பாதி தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. நல்ல பண்பு தவறிய பிள்ளையை பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை. பேர் சொல்லி வாழ்வதில்லை. தூக்க மருந்தினை போன்றவை மற்றவர் போற்றும் புகழுரைகள். தூக்க மருந்தினை போன்றவை மற்றவர் போற்றும் புகழுரைகள். நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை கற்றவர் கூறும் அறிவுரைகள். கூறும் அறிவுரைகள். இந்த பச்சை கிளிக்கொரு செவ்வந்தி பூவி தொட்டிலை கட்டி வைத்தேன். அதில் பட்ட தொழிலுடன் அன்ன சீரகினை மெல்லன இட்டு வைத்தேன். நான் ஆராரோ என்று தானாட்ட இன்னும் ஆராரோ வந்து பார்த்தேன்.
தமிழ் காப்பாளர் விருதினை வாங்க செந்தமிழ் அரசி மா விஜயலட்சுமி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுக்கு இயக்குனர் அவர்கள் விருதினை வழங்குவார். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஆசிரியர்கள் தான் வந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துவாங்க. அது அந்த வகையில தான் நாங்க சுஜித்த முத முத நாங்க ரூபாய் 500 கொடுத்து அந்த பயிற்சி வகுப்புல 500 ரூபாய் கையில கொடுத்து தமிழ வளருங்கன்னு சொன்னோம் நாங்க ரெண்டு பேரும். அதனாலதான் அது 2017 ஆண்டு 500 ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சோம். இப்ப வந்து பணமெல்லாம் கோடி கோடியில என்ன பெறும். இவ்வளவு ஒரு நல்ல தமிழை வளர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்திட்டு இருக்கிறது. தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நிகழ்வுக்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் விளங்கிய
சுர்ஜித் அவர்களுக்கு இப்பொழுது இசையாளனுக்கு இசை சேர்க்கும் வகையில் இப்பொழுது கொண அடைபடுத்தப்படுகிறது. அன்பே மறப்பது நன்று, அன்பே மறப்பது நன்று. திரு கோ சுர்ஜித் அவர்களை நன்றியுரை ஆற்ற அன்போடு அழைக்கிறோம். சித்திரையில் பூத்துக் குலுங்கும் செந்தாமரை மலர்களை அள்ளி என் தமிழன்னை காலடியில் இட்டு வணங்கி அவையோருக்கும் அன்னை தமிழுக்கும் இந்த இசையாழனின் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நன்றி உரையை துவங்குகிறேன். ஒரு தலைவர் வந்து ஒரு தோழர் கிட்ட கேட்டாராமா, மேடையில பேசி இறங்கிட்டு கேட்டாராமா, தோழர் நான் பேசுனது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாராமா. சத்தியமா நல்லா இருந்தது அப்படின்னு அந்த தோழர் சொன்னாராமா. சரிங்களா, வீட்டுக்கு போயிட்டு கேட்டாராமா, தோழர் நான் பேசுனது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டாராமா. ஐயோ தலைவரே நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னாராமா. சரி பக்கத்துல போயிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிட்டு கேட்டாரா, காது கிட்ட போயிட்டு, தோழர் நான் பேசுறது நல்லா இருந்துச்சா அப்படின்னாரா. ஐயோ கடவுளே நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாராமா தலைவர். சரிங்க தோழர் சொன்னாராமா, சரி நான் பேசுறதுல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு அவர் சொன்னாராம், இத்துடன் முடித்துக் கொள்கிறேன்னு சொன்னீங்களே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாராமா. அதனால நன்றி உரைய ரொம்ப இழுக்காம கொஞ்சமா குறைச்சிடுறேன், ஏன்னா தேநீர் தேவைப்படும் நினைக்கிறேன் நானு. இங்க விருது பெற்ற அத்துணை பேருமே மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். வடநாட்டுல கோவிந்த் சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல அறிஞர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு பட்ட பகல்ல ஒரு லாந்திரி விளக்க கையில வச்சுக்கிட்டு யாரையும் தேடிக்கிட்டே போய்கிட்டே இருந்தாராமா. யார தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கேட்டிருக்காங்க. ஏய் சும்மா கடை, நான் தேடிக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராமா. அட யாரத்தையா தேடிட்டு போற, நான் மனிதனை தேடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராமா. சரிங்களா, சோ அந்த மாதிரி நான் தேடி எடுத்த முக்கியமான 13 முத்துக்கள் தான் இங்க அமர்ந்திருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாவே நன்றி சொல்லணும். அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையா நான் சொல்ல விரும்பல, மொத்தமாவே சொல்லிடுறேன் ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு. நம்ம குழந்தை வேலன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா இப்ப கூட அலங்காநல்லூர்ல இருக்கிற ஜல்லிக்கட்டு மாதிரிதான் வரும். ஏன்னா இறக்கி விட்டோம்னா கண்டிப்பா ரெண்டு மாடையாவது குறைஞ்ச பார்த்து அடக்கிட்டு தான் வந்து உட்காருவாரு, அந்த மாதிரி ஒரு நபர். ஏன்னா இப்பவும் பாத்தீங்கன்னா அவர் வெளி தோற்றம் தான் அகவை வந்து முதிர்ந்திருக்கிறதே தவிர அவர் உள்ள வந்து பாத்தீங்கன்னா இன்னமும் துடிப்போடுதான் மக்களோட மக்களா இளைஞர்களோட இளைஞரா ஒன்று சேர்ந்து இயக்கி கொண்டிருக்கிறார். அதே போலதான் பூகுன்றன் ஐயாவும், சொல்லவே தேவையில்லை. அதுக்கப்புறமா நம்ம தெய்வத்துக்கு தெய்வமா அமர்ந்திருக்கிற விஜயராகவன் ஐயாவை சொல்லணும். ஐயா ஏசிக்கு கொஞ்சம் குளிருங்கய்யா. ஏன்னா என்ன நிகழ்ச்சி நடத்தணும்னாலும் சரி, இந்த நிகழ்ச்சி நடத்தணுங்க ஐயா, இத தமிழுக்காக இதை பண்றோம், தமிழ் தொண்டுக்காக இதை பண்றோம் அப்படின்னு எப்ப போய் எதை சொன்னாலும் சரி கண்டிப்பா பண்ணலாம்ப்பா கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு தான் வசந்தி அம்மா கிட்டயும் சொல்லுவாரு, மாணவர்கள் யார்கிட்டயும் சொல்லுவாரு. எந்த ஒரு தலைவருமே நீங்க இப்படி பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற நம்ம நல்லாசிரியர், நல்ல ஆசிரியர் உண்மையாவே இப்படி ஒரு ஆசிரியர் கிடைக்க நாங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா ஆசிரியர்கள் என்ன இப்போ இருக்கிற காலகட்டத்துல, இந்த காலகட்டத்துல ஆசிரியர்கள்னாலே கொஞ்சம் கடினமானவங்க, அவங்க மனசு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா மாணவர்களோடு சக மாணவியா உட்கார்ந்து படிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்னா அது எங்க ஜானகி அம்மா தான். ஏன்னா எங்களோட சேர்ந்து அவங்களும் ஒரு மாணவியா படிச்சுக்கிட்டு இருக்காங்க தொல்லியல் துறையில. அதுக்கடுத்து வசந்தி அம்மா சொல்லவே தேவையில்லை, உண்மையாவே எங்களுடைய தாய் தான். தமிழன்னை கூட தன்னித்தன்மை அறியாம எத்தனையோ கோடி பிள்ளைகளை பெற்றுவிட்டார். அவர்களுக்கு அடுத்தபடியான்னு சொல்லணும்னா நான் வசந்தி அம்மாவை தான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா அப்படிப்பட்டவங்க, ஏன்னா இது வரைக்கும் அம்மா இந்த நிகழ்ச்சி பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, எப்படி பண்ண நல்லா இருக்குமா, எந்த நேரத்துல கால் பண்ணாலும் சரி, அதுக்காக 12 மணிக்கெல்லாம் கால் பண்ணி எல்லாம் கேட்டதில்லை, எப்படி கால் பண்ணாலும் சரி ஒரு வார்த்தை பண்ணலாம் சுஜித், இப்படி பண்ணலாம்ப்பா, இப்படி பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான நன்றி அம்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப அதிகமா முயற்சி பண்ணது வசந்தி அம்மாவும் ஜானகி அம்மாவும் தான், அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியா நம்ம விருது வாங்கின நம்ம பங்கஜ அம்மாவை சொல்லணும். ஏன்னா உண்மையாவே 1330 திருக்குறளையும் பாடலா பாடி உலக சாதனை செய்த பெண்மணி அவங்க, அவங்கள கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு திருக்குறள் படிக்கிறதுக்கே ஓயாம 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துகிட்டு இருப்போம். ஒரு ஒரு மாணவன் கிட்ட உன் தோழனை பத்தி திருக்குறள் மாதிரி சொல்லேன் பாக்கலாம் அப்படின்னாங்களாம். அதுக்கு அவன் சொல்லியிருக்கான்,
தூக்கலில் தூக்கல் சொம்பு தூக்கல் அத்தூக்கல் என் தோழனிடம் தூக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 1330 திருக்குறள்லையும் அவ்வளவு அழகா பாடலா பாடி உலக சாதனை செய்த பெண்மணினா நம்ம பங்கையம் அம்மா. அவர்களுக்கு இந்த விருது கொடுக்கறதுல தமிழ் இளைஞர்கள் அறக்கட்டளை ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. அதுக்கு அடுத்தபடியா விஜயலட்சுமி அம்மா, அவங்களை பத்தி சொல்லவே தேவையில்ல, அவங்க குறைச்சி சொல்லிட்டாங்க 1500 கிட்டத்தட்ட 2000 பாடல்களுக்கு கிட்ட சரளமா பாடக்கூடிய ஒரு பெண்மணினா நம்ம விஜயலட்சுமி அம்மா. அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றின்னு சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் உலகத்திலேயே மிக சிறந்த தானம் அப்படின்னு சொல்லணும்னா முதல்ல ரத்த தானம், இரண்டாவது அன்னதானம். ஆனா இப்போ ரத்தத்தை விட சோறு போட்டாதான் ரத்தமே உருவாகும் அப்படிங்கிற நிலையில இருக்கு. அதனால இந்த அன்னதானத்தை முதல்ல வச்சுப்போம். நம்ம உலகத்திலேயே ரொம்ப மிக கொடுமையான மக்கள் வாழ்ற ஒரு நாடுன்னா நம்ம இந்தியாவும் சேர்த்துக்கலாம். இப்ப சேர்த்துக்கலாம், கண்டிப்பா சேர்த்துக்கலாம். பசிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு சாப்பாடு போடுறவங்க தான் தெய்வம். உண்மையிலே யாருங்க பெரியாள்? பணம் வச்சிருக்கவன் பெரியாளா? கிடையாது. பதவியில இருப்பவர்கள் பெரியாளா? கிடையாது. படித்தவர்கள் பெரியாளா? கிடையாது. உண்மையில் யார் பெரியாள்? தன்னுடைய சட்டை பையில் இருந்து இருக்கும் பணத்தை இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறானே அவன் தான் பெரியாள், இல்லைங்களா? அப்படி உண்மையாவே தன்னுடைய சுய உழைப்பை பசின்னு சொல்றவங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கிற எங்க திரு ஐயா சிஜு அவர்கள் தான் உண்மையாவே பெரியாள். அறக்கட்டளையில வந்து பாத்தீங்கன்னா இத்தனை குழந்தைங்க இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு போடணும், ஐயோ இந்த இந்த தெருவுல வந்து இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு போடணும். உண்மையாவே தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் தான். அன்னதானம் தவிர வேற எதுவுமே சிறந்த தானம்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்படி பசின்னு சொல்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம வள்ளலார் அடிகளுடைய மிகப்பெரிய தொண்டாற்றி கொண்டிருக்கிற சிஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உலகம் கையில வந்துருச்சு. பாருங்க, நான் கூட இறக்காமல இருக்கேன், எங்க வச்சுட்டா ஓடி போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட இறக்காங்க. நமக்கு பண்டிதர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தாரு. என்னன்னா அவர் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து கால் ஊனம். ஏன்னா அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு துணையாளா ஒருத்தரை வச்சுக்கிட்டாரு. பண்டிதர் வந்து ஒரு துணையாளா வச்சுக்கிட்டாரு. இதுல வேடிக்கை என்னன்னா அந்த ஆளுக்கும் கால் ஊனம், வச்சுக்கிட்ட ஆளுக்கும் கால் ஊனம். கேக்குறாங்க, ஏங்க உங்களுக்கு கால் ஊனும், நீங்க ஒரு நல்ல ஆளை வச்சுக்கலாம்ல, எதுக்கு ஊனத்தையே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏ அமைதியா இருப்பான், அவன் தான் பிரச்சனைன்னு வந்தா விட்டுட்டு ஓடாம இருப்பான், சரிங்களா? அந்த மாதிரி உண்மையாவே இப்போ கூட நின்று வேலை பாக்குற தோழர்கள் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஹரிக்குமார் மாதிரி வர முடியாது. ஏன்னா இத்தனை வருடங்கள் என் கூட கடந்து எவ்வளவோ விஷயங்கள் இந்த அறக்கட்டளை மூலமா. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த அறக்கட்டளை நடத்துறது எங்களுடைய சுய சம்பாத்தியத்துலதானே தவிர வேறு ஒருத்தருடைய பணத்தை கிடையாது. என்னால என்ன முடியுமோ, எங்க தோழர்களால என்ன முடியுமோ அதை போட்டுதான் இது வரைக்கும் நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். எத்தனையோ மருத்துவ முகாம்கள், எத்தனையோ விழிப்புணர்வு பேரணிகள், எத்தனையோ கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோம் இந்த 3 ஆண்டுகள்ல. அத்தனையும் எங்களுடைய சுய சம்பாதியத்துலதான் போட்டிருக்குமே தவிர அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி இது வரைக்கும் பணம் வாங்கினது கிடையாது. இது சத்தியம். ஆனா இருந்தும் எங்க இந்த நிகழ்ச்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய உள்ளம் எங்களுக்கு உதவிச்சு, அதுதான் ஐயா சிஜு அவர்கள். அவருக்கு ரொம்ப நன்றி நான் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியா சொல்லணும்னா நம்ம பெருமையா சொல்லிக்கலாம், தமிழ்நாடு வந்து உடல் உறுப்பு தானத்துல முதலிடம். தொடர்ந்து கிட்டத்தட்ட 6 வருடங்களாவே நம்ம தமிழ்நாடு தான் முதலிடத்துல இருக்கு. அப்படி முதலிடத்துல இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு மூலதனமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அரியாக்கிலன்னு சொல்லிருந்தோம். ஏன்னா குருதி கொடை ஒரு 29 வயதுல இவ்வளவு விஷயங்கள் பண்ணலாமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். ஏன் நான் இளைஞர்களை முதல்ல சொன்னேன்னா இப்ப இருக்கிற இளைஞர்களை பத்தி உங்களுக்கு தெரியும், அப்படி இருந்தோம் சமூக சேவையிலையும் மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காகவும் அவர் அவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. இந்த வயசுல கிட்டத்தட்ட 40 முறைகள் வந்து அவர் வந்து ரத்த தானம் பண்ணியிருக்காரு. அதை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உண்மையான உள்ளம் அவர். அது மட்டும் இல்லாம தெருவோரங்கள்ல இருக்கிற ஆதரவற்றவர்களை சுத்தப்படுத்தி அவர்களை நல்வாழ்வு படுத்துற வேலையும் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட அந்த உள்ளத்துக்கு நாங்க வந்து குருதி கொடை விருது கொடுக்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்தபடி வேற யாராவது தூக்கி பார்த்தீங்களா? பூங்குன்றன் ஐயா அவரை பத்தி சொல்லவே இல்லை. ஏன்னா அவரை பத்தி சொல்ற அளவுக்கு எனக்கு வயசும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து உண்மையிலேயே ரொம்ப பெரிய மகான். நம்ம எல்லாம் ட்ரெயின்ல போனோம்னா எங்கடா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம். ஏன்னா நம்மளாம் சீட்டு பைத்தியங்க, எப்படா நாற்காலி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளாம் இருப்போம். ஆனா உண்மையாவே நான் பார்த்தது என்னன்னா ஐயா வந்து ஒரு தொடருந்துல வராருன்னா உட்காரவே மாட்டாரு, அடுத்தவங்களுக்கு இடத்த கொடுத்துட்டு அவர் நின்றுட்டு வருவார் இந்த வயசுல. அப்படிப்பட்ட ஐயாவுக்கு நம்ம வந்து விருது கொடுக்கறது நான் பெருமை அடைகிறேன். ஒரு ஆசிரியர்களுக்கு மாணவனா செஞ்ச ஒரு சின்ன தொண்டுன்னு தான் நான் இதை சொல்லணும் கண்டிப்பா. அதனால ரொம்ப இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன்.
விருது வாங்கின அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இந்த விழாவை சிறப்பித்து தந்த ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி சொல்லிக்கிட்டு, சித்திரையில் பூத்துக்குலுங்கும் என் அன்னையே, சித்திக்கும் தெல்லமுதே, உன்னை முத்தமிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.